ஹாய். ஸோ நானும் ஜேடனும் இப்போது பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த சீகல்ஸ் பார்க்குறதுக்காக. டென்மார்க்கில் பீச் இருக்க எல்லா பீச்லேயுமே சீகல்ஸ் இருக்கும். இந்த சீகல்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு பேர்ட். அதுக்கு பசிச்சதுன்னா நம்மக்கிட்ட சாப்பாடு இருந்ததுன்னா அது பக்கத்தில் வந்து அதுவே ஸ்நாச் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நிறைய வாட்டி கையிலேருந்து சாண்ட்விச்லாம் ஸ்நாச் பண்ணிட்டு பறந்து போகிற இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரூஃப் டாப், விண்டோ சில் இதிலலாம் வந்து நெஸ்ட் வைக்கும். ஸோ இந்த ஊர் மக்களுக்கு இந்த பேர்ட்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. இது ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால எல்லாத்த விட மேலே இதோட நாய்ஸ் வந்து, இதோட சவுண்ட் வந்து யாருக்கும் பிடிக்காது. அது ரொம்ப அன்னாயிங்காக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த பேர்ட்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஆனால் இதோட நெஸ்ட்டை வந்து கலைச்சிடுவாங்க. இது ஒரு இடத்துல புதுசாக நெஸ்ட் வைக்குது அப்படின்னா அது வந்து அவங்க வீட்டில் அந்த மாதிரி வச்சுதுன்னா அவங்க வந்து கலைச்சி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதோட பாப்புலேஷன் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கும் அருணுக்கு ஜாக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் இதுக்கு ஃபீட் பண்ணுவோம். சீகல் பார்க்க நான் இங்கே வந்திருக்க மாதிரி எங்களை மீட் பண்ணுறதுக்கு தினமும் ஒரு சீகல் எங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ லாஸ்ட் சம்மரில் நான் போட்டிருந்த விலாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ போய் அவரை மீட் பண்ணலாம். நான் சொன்னேன் எங்கள் வீட்டோட ரெகுலர் கெஸ்டான சீகல் இதுதான். பீக் வின்டர் முடிஞ்சதுக்கப்புறமா மக்கள் நிறைய பேர் அதிகமாக பீச்சுக்கு போவாங்க. அது இந்த சீகல்ஸ்க்கெலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா லேட் வின்டர்லேருந்து சம்மர் முடிகிற வரைக்கும் இந்த சீகல் தினமும் எங்கள் வீட்டுக்கு வரும். எங்கள் வீட்டோட ஆப்போசிட் பில்டிங் ரூஃப் டாப்பில் தான் இது இருக்கும். அதுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ எங்கள் பால்கனிக்கு வந்துடும். இது தினமும் வரதுனால ஜாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நாங்களும் இதுக்கு தினமும் ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுப்போம். போடு, அது வரும், போடு. சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுமான்னு கேட்டா கிடையாது. இங்கே ரை பிரெட்னு ஒன்று கிடைக்கும், அது ரொம்ப ஹெல்த்தியான பிரெட். அதெல்லாம் கொடுத்தா இது சாப்பிடவே சாப்பிடாது. சாண்ட்விச், பிரெட், பிஸ்கெட், அப்புறமா சிக்கன் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது ஒரு நாளைக்கு பல வாட்டி வரும். சில நாள் ரொம்ப அதிகமாக வரும், சில நாள் ஒரு டைம் வந்துட்டு போயிடும். ஸோ அதுக்கு எவ்வளோ பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோன்னா கூட இதுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு தான் போவோம். இந்த ஊரில் நிறைய சீகல் இருக்குது, ஆனால் இந்த பர்டிகுலர் சீகலுக்கு மட்டும் எப்படி எங்களோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் எங்கள் பால்கனியில் வந்து நின்றுது, நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். அண்ட் அதுலேருந்து தினமும் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு பறவை வந்து தினமும் எங்கள் வீட்டுக்கு ஒரு விசிட்டர் மாதிரி வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் சொல்லணும். இது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ இதுதான் என்னோட டைரியில் நான் ரொம்ப நாளாக இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த எங்கள் சீகல் ஃப்ரெண்டோட ஸ்டோரி. இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எல்லோரும் இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளவே இருங்க, தைரியமாக இருங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நன்றி.